ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிற டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய லாபத்தை டேலியில் அப்ளை பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம், செலவு பண்ணுறோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வருது. இது எல்லாமே வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா டே டு டே நம்மளுடைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா இல்லை லாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் பேஸ்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை ஒன்று ஒரு லைன் ஐட்டம் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் பேஸில் நம்ம என்ன பண்ணலாம், டே டு டே நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் பேஸில் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கா நஷ்டம் கிடைச்சிருக்கா, இல்லை மந்த் வைஸ் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கா நஷ்டம் கிடைச்சிருக்கா, இல்லை இயர் வைஸில் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கா நஷ்டம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கேஸ் லாஸ் கிடச்சிச்சு அப்படின்னா எந்த லைன் ஐட்டம்ஸில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண நான் மூணு நாலு காலம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை பற்றி ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்ஸ் பேஸில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம டேலியில் போய் பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்னு பிரிப்பாங்க. இல்லை கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன நெட் ப்ராஃபிட்னா என்ன, இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ லெஃப்ட் சைடில் எடுத்துப்போம், நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பொருளில் பேலன்ஸ் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 1000 ருபீஸ்க்கு ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுறேன் நான் பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணுற ஒரு 1500க்கு நான் வந்து பொருளை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலயமா என்ன பண்ணுறேன் நான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதாவது ட்ரேட் எக்ஸ்பென்சஸ்ஸு அதாவது ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ் வேஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் நான் வந்து ஒரு 300 செலவு பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சைடு போவோம். இப்போ சேல்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் நான் க்ளோசிங் ஸ்டாக் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 1200க்கு இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு 1500 சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி 1500 சேல்ஸ் பண்ண முடியும், 2500 தான் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ண 1500 ஓப்பனிங் ஸ்டாக் 1000 இருக்குது, இங்கே ஆனால் எப்படி 2500? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ண 1500 பொருளை பர்ச்சேஸ் பண்ணி 1500 விற்க மாட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட லாபத்தை ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் விற்போம். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் நான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைரக்ட் இன்கம், ஸோ டைரக்ட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிடச்சிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலயமா எவ்வளோ கிடச்சிருக்கு, இப்போது 2500 2800. ஸோ இந்த இடத்துல வந்து பார்ப்போம் நம்ம இந்த சைடில் நம்ம டோட்டல் பண்ணும்போது 2700 ப்ளஸ் 200 2900 இப்போ நமக்கு இது மூலமா எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, 100 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் நான், இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு இந்த இடத்துல போடுவோம், கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு 100 ரூபா லாபம், இதுதான் நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட். இப்போ என்ன பண்ணேன் நான், எனக்கு இன்டர்னல் எக்ஸ்பென்சஸ் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ்ஸு அப்புறம் டெலிஃபோன் பில் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 ருபீஸ் செலவாயிருக்கு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்டைரக்ட் இன்கம் இதர இன்கம்ஸ் மறைமுக இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 200 ஆயிருக்கு. இப்போ எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 100 இந்த 200 சேர்க்குற 300 ஆச்சு, இந்த 300 50 லெஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய 250 இஸ் அ நெட் ப்ராஃபிட். ஸோ இந்த பேஸில் தான் என்ன பண்ணுறாங்க டேலியில் கால்குலேட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸோ இல்லை நம்ம வாங்கின கடன் பொறுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வராது, லயபிலிட்டி தப்பாக எழுதிட்டேன். ஸோ லயபிலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கிடைக்காது, ஒன்லி பர்ச்சஸ் சேல்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் செலவு வரவு இது மட்டும் தான் காமிக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலியில் போய் பார்ப்போம். இப்போ டேலியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ட்ரான்சாக்ஷன் போட்டிருக்கேன். இப்போ டே புக்கில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. டே புக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ட் F1 1/4/2020 2/4/2020 வரைக்கும் உள்ள ட்ரான்சாக்ஷன் நான் போட்டிருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரிசிப்ட் போட்டிருக்கேன், கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், பேமெண்ட் அப்புறம் டெலிவரி நோட்டு
சேல்ஸ் ஆர்டர், பர்ச்சஸ் ஆர்டர், அப்புறம் பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இது எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்போ ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குது, பர்ச்சஸ் என்ன ஓப்பனிங் ஸ்டாக் எதுவுமே இல்லை. ஆனால் பர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 345,600 ரூபாய்க்கு நான் பர்ச்சஸ் பண்ணியிருக்கேன். 163,900 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கேன், சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் என்கிட்ட 233,000 இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே 345,000, இதை நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 397,000 வருது. அப்போ எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, இது மூலயமா 51,000 லாபம் கிடச்சிருக்கு. இப்போ இதை டேலி பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட் F1 கொடுக்குறேன். ஸோ என்னென்ன மாதிரியான பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வருது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணால் யாருக்கிட்ட நான் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எந்த மந்தில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே ஷோ பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் போனேன் அப்படின்னா இந்த பொருளை நான் யாருக்கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்கேன், எந்த மாதத்தில் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே காமிக்குது எனக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா எனக்கு திரும்ப நான் ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட்ஸில் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 32,795 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக 51,433 ரூபா எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. அதில் 32,000 ரூபா நான் என்ன பண்ணியிருக்கேன், செலவு பண்ணியிருக்கேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ஒரு 6,912 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணணும்னா நமக்கு 57,000 ரூபா சம்திங் எவ்வளோ வருது உங்களுக்கு, இங்கே போட்டிருக்காங்க 58,345 ரூபா வருது எனக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செலவு போக எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 58,000. இது 58,000. இது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட்டை இங்கே டோட்டல் பண்ணியிருக்காங்க. இப்போ இது லெஸ் 32,795 ரூபா எக்ஸ்பென்சஸ் போக பாக்கி என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 25,550 ரூபா இஸ் எனக்கு கிடைச்ச ஆக்சுவல் இன்கம் இந்த குறிப்பிட்ட டூரேஷன் 1/4/2020லேருந்து 2/4/2020 வரைக்கும். இப்போ நம்ம அதை எப்படி பார்க்குறது, டே பை டே ஆல்ட் F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் 2/4/2020 டூலேயும் 2/4/2020 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பர்டிகுலர் டேயில் மட்டும் நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வரும். இதுவே நான் என்ன பண்ணுறேன், 1/4/2020 கொடுக்குறேன், கீழே 1/4/2020 கொடுக்குறேன். 1/4/2020 எந்த விதமான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுவும் ட்ரான்சாக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இது எல்லா காலமும் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, எம்டியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டே பை டே நமக்கு லாபம் கிடச்சிருக்கா இல்லை நஷ்டம் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா எதில் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் நம்ம என்ன பண்ண முடியும், டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விதம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.